சென்னை மன்னடியில் கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பதற்காக தேசிய மீட்புப் படையினர் வருகை தந்திருக்கிறார்கள். செய்தியாளர் ஆனந்தன் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். ஆனந்தன், அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? தேசிய மீட்புப் படையினர் என்னென்ன உத்திகளை கையாள்றாங்க? பூங்குழலி, தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது தற்போது பணியை தொடங்கியிருக்கிறார்கள். நிறைய மெட்டீரியல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து இரவு நேரத்தில் பணி வந்து நீடித்தால் ஜென்ரேட்டர் வந்து அவசியமாக தேவைப்படுகிறது. அதையும் வந்து எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தில் உட்புறமாக இருட்டு இருக்கக்கூடிய, இது காற்று போகாத இடம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த காற்று வெளியே உள்ளே செலுத்தி எடுக்கக்கூடிய அளவில் அந்த இயந்திரத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த கட்டிடத்தில் கம்பிகளும் கட்டிடங்களும் கட்டிட சுவர்களும் இடிந்து கிடப்பதன் காரணமாக கம்பிகளை கட் பண்ணுவதற்கான அந்த ட்ரில் மிஷினையும் வந்து எடுத்திருந்தாங்க. சுவரை கட் பண்றதற்கும் கம்பிகளை கட் செய்வதற்கான இயந்திரத்தை வந்து கொண்டு வரக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல சுவரை அறுப்பதற்கான இயந்திரம் அதுவும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கம்பிகளை, அதிக திறன் கொண்ட கம்பிகள் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மிஷினானது, அந்த இயந்திரமானது அதிக கனத்தை கொண்ட கம்பியாக இருக்கக்கூடியதையும் கட் பண்ணக்கூடிய திறன் கொண்டது, அதையும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அது தேவையான அடிப்படை உபகரணங்களும் கொண்டு வரப்பட்டு தற்போது வைக்கப்பட்டு இங்கிருந்து எடுத்து சென்று அந்த பணிகளை தொடங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு இடையில தேசிய மீட்பு குழுவானது வந்த பிறகு இங்கே, அதாவது கட்டிடத்திற்கு மேல் பகுதியில் இருந்து அந்த இருக்கக்கூடிய இடர்பாடு வகையில் அந்த இயந்திரத்தையும் கொண்டு வரக்கூடிய நிகழ்வு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிக திறன் கொண்டதும் சொல்லலாம், ஜேசிபியை விட அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை கொண்டு வந்து தற்போது அகற்றக்கூடிய பணிகளை வந்து தீயணைப்பு வீரர்களும் அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழுவிலும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் தொடர்ந்து ஈடுபடுத்தக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. காலை முதல் கிட்டத்தட்ட 10 மணியிலிருந்து தற்போது வரையும் இந்த அப்புறப்படுத்தும் பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 அடுக்குகளை கொண்ட இந்த கட்டிடத்தில் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். 4 பேர் உள்ளே இருப்பதாக தெரிய வருகிறது, சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் இந்த 4 அடுக்குகள் கட்டிடத்தில் ஒரு புறம் முழுவதுமாக இடிபாடுகள் சிக்காமல் இருக்கிறது, மற்றொரு புறம் சரிந்து கீழே விழுந்திருக்கிறது. உள்ளே இருப்பவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்ல உயிர் இழந்த நிலையில் இருக்கிறார்களா என்பது குறித்து இம்மீட்பு பணியில் அடுத்தடுத்து எந்த அளவுக்கு செல்கிறதோ அப்போதுதான் தெரிய வரும். இரவு நேரம் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதன் காரணமாக அந்த லைட் செட்டிங் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். தற்போது இதற்கு முன்பாக ஜேசிபி இயந்திரத்தை வைத்து 3 திசைகளையும் அப்புறப்படுத்த பணிகளை செய்திருந்தாலும் தற்போது அது அப்புறப்படுத்தக்கூடிய 30% நிறைவடைந்திருக்கிறது. மேலும் அந்த இருக்கக்கூடிய இடர்பாடுகளையும் சுவர்களும் கம்பிகளையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரையும் தீயணைப்பு துறைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது 25 பேர் கொண்ட அடங்கிய குழுவானது வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் ஜேசிபி இயந்திரத்தை விட ஹை லிப்ட் என்று சொல்லி ஒரு உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய சுவர்களை இடிப்பதற்கான தேவையான இயந்திரத்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை அப்புறப்படுத்த பணியை துவங்கியிருக்கிறது. இந்த அளவுக்கு வேகமாக பணிகளை மேற்கொண்டால் விரைவாக மீட்கக்கூடிய பணிகள் விரைவில் நிறைவு பெறும். இன்று மாலை இந்த இரவுக்குள்ளே நிறைவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சியும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தீயணைப்பு துறையும் காவல்துறையும் தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிகழ்வு நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கிருந்து எடுத்து வந்து இதற்கு முன்பாக, அதாவது சென்னையிலே முக்கியமான மக்கள், நெருக்கமாக வசிக்கக்கூடிய மக்கள், கட்டிடங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் பிராட்வே, சவுகார்பேட்டை, மன்னடி. இந்த மன்னடியில் பகுதியில் இருக்கக்கூடிய அரண்மனைக்காரன் தெருவில் தான் இந்த கட்டிட விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் உள்ளே இருக்கக்கூடிய சொல்லப்படுகிற நபர்களை மீட்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. உயிரிடவோ உயிர் இல்லாமல் நிலையை மீட்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை மீட்பக்கூடிய பணிகளை தான் தற்போது தேசிய மீட்பு படையினரும் வருகை தந்திருக்கிறார்கள். 50 பேர் கொண்ட குழுவானது வருகை தந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு குழுவுடைய செயலாளர்கள் அதுல்யா மிஸ்ரா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களும் வருகை தந்து இந்த மீட்பு பணியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்ள். சென்னை மாநகராட்சியுடைய ஆணையராக இருக்கக்கூடிய ககன்தீப் பேடி அவர்களும், சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா அவர்களும் நேரில் வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இங்கு இருக்கிறது. தொடர்ந்து இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலேயே டிஜிபி, தீயணைப்புத்துறையுடைய டிஜிபி ஆபாஸ்குமார் அவர்கள் நம்மிடம் பேசும் பொழுது,
இந்த மீட்பு பணியில் குறுகிய இடம் இருப்பதால் சிரமம் இருக்கிறது. கம்பிகளை அப்புறப்படுத்துவதற்கான கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. எனவே உதவிகளை கேட்டிருக்கிறோம், அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். விரைவில் அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை நிறைவு பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கு வேலை செய்யக்கூடிய நபரிடம் நாம் காலை முதல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் உள்ளே இருப்பதாக கூறுகிறார்கள், ஆனால் அதிகாரிகள் அதை மறுக்கிறார்கள். உள்ளே முழுவதாக மீட்பு பணி மீட்ட பிறகுதான் எத்தனை பேர் உள்ளே இருக்கிறார்கள், எத்தனை பேர் என்று தெரிய வரும். தற்போதானது பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் மீட்பு பணி. நன்றி ஆனந்தன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.